கொங்கு நாடு அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி. தினமலர் மாதிரியான பத்திரிகை தமிழர்களுக்கு எப்போவுமே விரோதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பத்திரிகை. குரங்கு தன்னோட குட்டியை அனுப்பி வேவு பார்க்குமோ, அதுபோல் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தினமலரை அனுப்பி இங்கே ஆழம் பார்க்குது. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை பிரிக்கணும் தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இது மாதிரி சுயநலவாதிகள் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் தமிழர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்னெடுப்பாங்க. அதுதான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து கணன் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு, அது தனித்தமிழ்நாடு என்பது கணன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அதை பார்த்து பயப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கிகள், அவர்களுக்கென்று இனம் இல்லாதவர்கள், அவர்களுக்கென்று ஒரு மொழி இல்லாதவர்கள், அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லாதவர்கள், வந்தேரிகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா, அப்போ நம்ம தமிழ்நாட்டையே பிரிக்க பார்ப்போம். யாரையாவது விட்டு ஆழம் பார்க்குறது, அது வசமாக வாங்கி கட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது எங்களுடைய கருத்தில் சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்துன்னு இது பண்ணிப்பாங்க. இது அவங்களுடைய ரெகுலராக அவங்க பண்ணுறது தான். இப்போ இவங்க கொங்கு நாடுங்கிறது பேசுறது என்னென்னா, அப்போ அவங்க தமிழ்நாடுங்கிறத ஏற்றுக்கிறாங்களா, தமிழ்நாடுங்கிற ஒரு பதத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியல. இதெல்லாம் கொங்கு மண்டலமோ மதுரையோ திண்டுக்கலோ தேனியோ இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது, தமிழ்நாடு அரசு அதை பார்த்துக்கும். எங்கிருந்தோ வந்த நாக்பூர்காரங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். திரு சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே கிடையாது. தமிழ்நாடு பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப திமிர்த்தனமாக தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு நாட்டை பிரிச்சுருவோம் நாங்கள் சொல்லி பேசும்போது, இந்த திமிர்த்தனத்தை வந்து கண்டிப்பதற்கு அவருக்கு வாயே வரல. ஏன், அதனால் திராவிட குணம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆணி வேர், திராவிட வேர் பாஞ்ச நாடு. இது கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. தினமலர் பத்திரிகை அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும். கொங்கு நாடு சர்ச்சையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கொங்கு நாடு அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். அது குறிப்பாக வந்து தினமலர் மாதிரியான பத்திரிகை தமிழர்களுக்கு எப்போவுமே விரோதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பத்திரிகை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினமலர் பத்திரிகைக்கு தமிழ்நாட்டில் என்ன பேர் இருக்குது, கிரவுண்டில் மக்கள் மத்தியில் என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் நாகரீகங்கிறது இங்கே அதை தவிர்க்கிறேன். அந்த பத்திரிகை எப்படி குரங்கு தன்னோட குட்டியை அனுப்பி வேவு பார்க்குமோ, அதுபோல் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தினமலரை அனுப்பி இங்கே ஆழம் பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை யாராலையும் பிரிக்க முடியாது, தமிழர்கள் எல்லோரும் ஒரே உணர்வால் ஒற்றை உணர்வால் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் தமிழ் என்கிற மொழி, தமிழ் என்கிற இனம். அதை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த காரணத்துக்காகவும். ஏதோ ஒரு சில வாக்குகள் அதிகமாக அந்த கட்சி பெற்றுடுச்சு, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டையே கூறு போட்டு, நாங்கள் எங்கே அதிகமாக வாக்கு வாங்கணுமோ அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அதில் முதலமைச்சர் ஆகிக்கிறோம், நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். தமிழர்கள் அதற்காக உங்களுக்கு வாக்களிக்கலை. தமிழர்கள் வாக்களித்தது அதிமுகவுக்கு. கொங்கு தேசத்தில் அவங்க அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அவங்களோட கூட்டணியில் இருந்ததால் நீங்கள் அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த செல்வாக்கில் அங்கே ஜெயிக்கலை. அதுபோல் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வாக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய மாநிலத்தை நிர்வாக வசதிக்காக பிரிப்பதுதான் சரி என்ற வாதமும் சிலரால் முன்வைக்கப்படுகின்றது. நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறதுக்கு தமிழ்நாடுங்கிறது உத்தரப்பிரதேசம் அல்ல. ஒரு மொழியால் ஓர் இனமாம், அவ்வோர் இனமே ஒரு நாடாம் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடினார், பாவேந்தர் பாரதிதாசன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மொழி அது ஒரு இனத்தை உருவாக்குகிறது, அந்த இனமே ஒரு நாடாகி இருக்கிறது. தமிழ்நாடுங்கிறது ஒரு இனம், அதை நீங்கள் வந்து நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறதுங்கிறது அபத்தமான ஒரு விஷயம், அது முடியவே முடியாது. ஒன்றிய அரசின் இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல் முருகன் ப்ரொஃபைலில் கொங்கு நாடு என்று குறிப்பிட்டதை தொடர்ந்தே கொங்கு நாடு சர்ச்சை தொடங்கியது. ஆனால் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரோ கொங்கு நாடு என்பது ஊடகங்களில் வெளியான செய்தியே தவிர பாஜகவின் கருத்து அல்ல என்று சொல்லியிருக்கிறாரே, அது பற்றி? ஆழம் பார்க்குறாங்க. யாரையாவது விட்டு ஆழம் பார்க்குறது, அது வசமாக வாங்கி கட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது எங்களுடைய கருத்தில் சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்துன்னு இது பண்ணிப்பாங்க. இது அவங்களுடைய ரெகுலராக அவங்க பண்ணுறது தான். சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்போவுமே தமிழர் விரோத கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பார், தமிழர்களை பொறுக்கின்னு சொல்லுவார். ஆனால் அதை போய் தமிழர் தமிழ்நாடு பாஜக தலைவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது மாதிரி ஏன் திரு எச் ராஜா அவர்கள் தான் சொந்த ட்விட்டர் பக்கத்தில் பெரியார் சிலைகளும் இதே போல் தகர்க்கப்படும்னு போட்டது, அது பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் என்ன பண்ணார், அது என்னோடய அட்மின் போட்டதுன்னு சொல்லி விலகிக்கலையா? அது தன்னுடைய கருத்தையே தான் கருத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, கொஞ்சம் கூட வந்து ஒரு நேர்மை இல்லாத கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் அப்படிதான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றிய அரசுன்னா இன்னைக்குது, கொங்கு நாடுனா கசக்குதான்னு பாஜகவின் சில நிர்வாகிகளும் மார்க்கெட் போன சினிமாக்காரர்களும் கேள்வி எழுப்புகிறார்களே. ஒன்றிய அரசுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியானா என்னன்னு சொல்லியிருக்கு. இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. அதை எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, நம்முடைய மாநில உரிமைகள் நமக்கு வந்து பறிபோகும் போது அந்த உரிமைகளை மீட்பதற்காக நம்ம ஒன்றிய அரசுங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்.
கொங்கு நாடுங்கிறது, கொங்கு நாடு இருக்குது, தொண்டை நாடு இருக்குது, பாண்டிய நாடு இருக்குது, சேர நாடு இருக்குது, இது எல்லாமே சேர்ந்த ஒரு பிரதேசம் வந்து தமிழ் பிரதேசம். தமிழ் நிலம்ன்றது அகண்ட தமிழ்நாடு. மன்னராட்சி காலத்தில் அதெல்லாம் வெவ்வேறு தேசங்களாக இருந்தது. ஆனால் அது மக்களாட்சி காலத்தில் எப்படி ஆயிடுச்சு, பொதுவுடைமை சித்தாந்தம் நிரம்பிய ஒரு தமிழ்நாடாக சாதி ஒழிந்த தமிழ் தேசியத்தை நோக்கி தமிழ்நாடுன்றது பயணிச்சுட்டு இருக்குது. இப்போ இவங்க கொங்கு நாடுங்கிறது பேசுறது என்னன்னா, அப்போ அவங்க தமிழ்நாடுங்கிறத ஏற்றுக்கிறாங்களா? தமிழ்நாடுங்கிற ஒரு பதத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியல. நாடுங்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்குமே கிடையாது. இந்த அடைமொழிங்கிறது நம்ம மாநிலத்துக்கு மட்டும்தான் தமிழ் நாடுன்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு தனியான ஒரு குணம் உண்டுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி குணம் உண்டு. அந்த குணம் என்னன்னா, அது ஒரு இனம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதில் கொங்கு நாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அடக்கமானது. அதை நீங்கள் பிரிக்கிறத வந்து எங்க டிமானிட்டைசேஷன் போட்டு ஜிஎஸ்டி போட்டு கோயம்புத்தூர் பகுதியே ஒன்றுமில்லாமாக்குனாங்க. எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் எல்லாத்தையும் மூட வச்சாங்க. ஒரு பெரிய தெருவே அந்த சிறு குறு நிறுவனங்கள் அடங்கிய ஒரு தெரு உண்டு கோயம்புத்தூரில். அது எல்லாமே மூடிடுச்சு. நம்ம அங்கே 2019 பாராளுமன்ற தேர்தலப்போ பிரச்சாரத்துக்கு போயிருந்தபோது அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்கள் சொன்னாங்க, இந்த தெரு ஃபுல்லாக சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுங்க, எல்லாமே மூடிட்டாங்கன்னாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? டிமானிட்டைசேஷன், அது ஜிஎஸ்டி. அப்போ கோயம்புத்தூர் பகுதியே ஒரு மான்செஸ்டர்னு இருந்த ஒரு பகுதியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிய ஒரு ஒரு பார் ஜனதா கட்சி, அந்த கட்சிக்கு அந்த மாநில அந்த மக்களை வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த மக்களே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது இருக்கும் மாநில கட்டமைப்பை உடைத்து இந்தியாவை 545 ஜன்பந்த்களாக பிரிக்கணும் என்ற ஒரு திட்டம் ஒன்றிய அரசிடம் இருப்பதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில், அதற்கு இந்த கொங்கு நாடு சர்ச்சையை வைத்து ட்ரெய்லர் பார்க்கிறாங்களா? இந்தியாவுக்கு 400 ஆண்டுகள் தான் வரலாறு இருக்குது. இந்திய பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்பே கிடையாது. அவங்க வந்து உருவாக்குனது தான் இந்தியா என்பது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வரலாறு இருக்கிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினேன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. சேர்நாடு ஆக்கணும்னு சொல்லலை. அது சேர்நாட்டை சேர்ந்தவர் அவர், இளங்கோவடிகள். ஆனால் என்ன சொன்னார் அவர்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கினேன்னு சொன்னார். தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம்னு சொல்கிறாங்க. வடவேங்கடம்ங்கிறது இமயமலையிலேருந்து, தென்குமரிங்கிறது குமரி நாட்டிலேருந்து, குமரி கன்னியாகுமரியிலேருந்து தெற்கில் 2000 கிலோமீட்டர் போகுதுங்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து குமரி கண்டம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இது அத்தனையும் சேர்ந்த ஒரு தமிழர் நிலப்பரப்பு, தமிழர் நாடு, தமிழர் நாகரிகம் என்பது இவ்வளோ பெரியது. அது அதான் நான் சொன்னேன், 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது. இது இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சி போட்டுடலாம்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியமில்லாது. ஏன்னா இங்கே தமிழ் உணர்வுங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோம். இளைஞர்கள்லாம் எதனால் கூடினாங்க? தமிழ் உணர்வால் கூடினாங்க. ஒரு மாட்டுக்கு பிரச்சனைன்னு கூடல அவங்க. அவங்க தமிழ் உணர்வால் ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களுடைய இனத்துக்கான ஒரு விளையாட்டு, அதை நீங்கள் தடை செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் அவங்க கூடினாங்க. அப்போ தமிழர்கள் யாரும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ் தேசியம், தமிழர் ஒற்றுமைன்னு பேசும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுவரை இந்த கொங்கு நாடு சர்ச்சையில் மௌனியாக இருப்பது பற்றி. திரு சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் திரு சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். எல்லாரும் சொல்றது போல அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மவுத் பீஸாக இருக்கிறாரா சந்தேகம் இதுலையும் எழுகிறது. ஏன்னு சொன்னால், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப திமிர்த்தனமாக தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு நாட்டை பிரிச்சுருவோம் நாங்கள், இது வந்து ஒரு முதல்கட்டமான ஒரு செயல் திட்டத்தினுடைய முதல்கட்ட படின்னு சொல்லி பேசும்போது இந்த திமிர்த்தனத்தை வந்து கண்டிப்பதற்கு அவருக்கு வாயே வரல. ஏன் அப்போ அவர் பாரதிய ஜனதாவுடைய ஏஜென்ட்டாக தான் செயல்படுறாரா? இந்த கேள்வி வருது. அவருடைய அசைன்மெண்ட்டுங்கிறது திமுகவை திட்டணும், திமுகவுக்கு நல்ல பேர் ஏற்படுத்திவிடக்கூடாது, திமுக கூட்டணி கட்சிக்காரர்களை திட்டணும், அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்களை திட்டணும். இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மக்களை குழப்பி விடணும், அதன் மூலமாக எதிரிகளுக்கு பலம் சேர்க்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அதனால் அவருக்கு தமிழ்நாட்டை எத்தனை பிரிச்சா அவருக்கு என்ன வந்தது? அவருமே தமிழ்நாட்டை பிரித்து அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு 100 சதுர கிலோமீட்டர் இடத்துல வந்து நாமளும் ஒரு முதலமைச்சர் ஆகிக்கலாமா தான் நினைப்பார். அவருக்கும் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில்தான் நிறைய தொழில் வளமும் கல்வி நிலையங்களும் இருக்கக்கூடியதுடன் உள்கட்டமைப்பும் நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நிலையில், இப்போது கொங்கு பகுதியில் வளர்ச்சி இல்லை என்ற பிரச்சாரம் ஏற்புடையதா? அதுதான் அவங்க எந்த ஒரு அடிப்படை டேட்டாவும் இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும். இந்த புள்ளிவரத்தை வச்சு இதில் பாருங்க, இதில் பின்தங்கி இருக்குது, இதில் இந்த அளவுக்கு வந்து பிற மாவட்டங்கள் முன்னேறி இருக்கிறதுன்னு சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இல்லை. அப்படியே பார்த்தாலும் இதெல்லாம் கொங்கு மண்டலமோ மதுரையோ திண்டுக்கலோ தேனியோ இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை பார்த்துக்கும். எங்கிருந்தோ வந்த நாக்பூர்காரங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன்.
ஒன்றிணைந்த வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சி என்ற நிலைப்பாட்டில் இப்போது தமிழக அரசு செயல்பட்டு வரும் நிலையில் இப்போது இந்த சர்ச்சையை கிளப்ப வேண்டியதன் உள் அரசியலை எப்படி பார்க்கிறீங்க? அதேபோல் பல காலமாக ராமதாஸ் அவர்களோ வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என பிரிக்கணும்னு சொல்லியிருந்தாரே, அதன் நீட்சியாக இந்த கொங்கு நாடு சர்ச்சையை பார்க்கலாமா? ஜாதியவாதிகள் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அவர் அப்படி பேசுகிறார். அதற்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவர் 2016 எலெக்ஷனை வந்து தன்னந்தனியாக சந்தித்தாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சந்தித்தாங்க. என்னாச்சு, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலை. அவரே நின்ற தொகுதியில் கூட திரு அன்புமணி அவர்களால் வெற்றி பெற முடியலை. தமிழ் மக்கள் வந்து ஜாதியை கடந்து தமிழ் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள் சரிங்களா. அப்போ ஜாதி கடந்த தமிழ் தேசியத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்குறோம். இப்போ இவங்க வந்து திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை பிரிக்கணும் தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இது மாதிரி சுயநலவாதிகள் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் தமிழர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்னெடுப்பாங்க. நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, ரெஃபரண்டம் வைங்க, தமிழ்நாட்டை வந்து நாங்கள் பிரித்து போய்க்கிறோம் ஒன்றிய அரசுலேருந்துன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த உணர்வுகள் வந்து மேலோங்கி விடும், புரியுதுங்களா? அதுதான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து கணன் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு, அது தனித்தமிழ்நாடு என்பது கணன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அதை இவங்க வந்து தூண்டிவிட்டு அதை ஒரு பெரிய ஒரு காட்டுத்தீ போல பரவ வைக்க பார்க்குறாங்க. இது ஆபத்தாக போய் முடியும், எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம். ராமதாஸ் கூட வட தமிழ்நாடுன்னு தான் சொன்னார், ஆனால் இவர்களோ கொங்கு நாடு என்று ஜாதி அடிப்படையில் சொல்கிறார்களே, அது பற்றி எதனாலும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து நீங்கள் லெமுரியா கண்டத்துலேருந்து கா அப்பாத்துறையார் எழுதுன அந்த புக்கம் இருக்கு பாருங்கள், குமரிக்கண்டம்னு, கடல் கொண்ட தமிழ்நாடுன்னு. இப்போ இது வந்து நம்ம வந்து குமரிக்கண்டம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய சப்கான்டினென்ட்டுங்க தமிழ்நாடுங்கிறது. இந்தியா முழுக்கவே தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு புரட்சியாளர் அம்பேத்கரே சொல்கிறார். அதே போல் முன்னாள் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்கள் சொன்னார், இந்தியாவிலிருந்து பூரவுடி மக்கள் தவிர பிறர்லாம் விலகி போகணும்னா எல்லாருமே போயிடணும், தமிழர்கள் தவிர இந்தியாவில் வேறு யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஜோதிபாசு அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தார். அப்போ இது தமிழர்களுக்கான தேசம். ராக்கிகாரியிலேருந்து இப்போ கீழடி வரைக்கும் எப்படி திராவிட நாகரிகம் வந்து எப்படி குறுகி வந்துருச்சுங்கிறத நம்ம வந்து புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ அறிஞர்கள்லாம். அப்போது தமிழ்நாடு என்பது அரப்பா மோஹஞ்சதாரோன்ற சிவிலைசேஷன் எல்லாமே திராவிட நாகரிகம் தமிழ் நாகரிகம்னு சொல்லி பேசிகிட்ருக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்தியா முழுக்கவே நாங்கள் தான் இருந்தோன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்குறோம், அறிஞர்கள்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அதை பார்த்து பயப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கிகள், அவர்களுக்கென்று இனம் இல்லாதவர்கள், அவர்களுக்கென்று ஒரு மொழி இல்லாதவர்கள், அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லாதவர்கள், வந்தேரிகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அப்போ நம்ம தமிழ்நாட்டையே பிரிக்க பார்ப்போம், இந்த மாதிரியான சுயநலவாதிகளை கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை கூறு போட்டுருவோம், அப்போ இவங்க எப்படி வந்து இந்தியா முழுக்க எங்களோட நாடுன்னு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 சூழ்ச்சியில் இவங்க இதை பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதியவாதிகள் திரு ராமதாஸ் அவர்களும், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களும் பலியாகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு காலம் தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி கூட கொங்கு நாடு என்ற சிந்தனை விசமத்தனமானது என்று தனது கண்டனத்தை அழுத்தமாக தெரிவித்திருக்கிறாரே, இதை எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அது நீங்கள் சொல்லக்கூடிய அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் கூட அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுகங்கிறது ஒரு திராவிட கட்சி தான். அதனால் திராவிட குணம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆணி வேர், திராவிட வேர் பாஞ்ச நாடு இது. அதனால் இது இதுக்கு வந்து ஏதோ இப்போ 200 ஆண்டுகளாக இருக்கிறது அப்படிங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதிகாலத்திலிருந்து இந்த உணர்வு இருக்குது, ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வு, அதிகாரத்துக்கு எதிரான உணர்வு, இது எல்லாமே இந்த மக்களாட்சிக்கான அனைத்து கூறுகளும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் இங்கே யாராவது தங்களுடைய மொழியை திணிச்சாலே நம்ம தாங்கிக்க மாட்டோம். சமஸ்கிருத திணிப்போ ஹிந்தி திணிப்பையோ இந்தியாவிலேயே எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவில் நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் ஹிந்தி இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. கேரளாவில் கூட ஹிந்தி பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே சில பேர் வந்து தங்களை வந்து ஹிந்தி தெரியாதுங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறாங்க. தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தமிழர்களோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கும் தான் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. வாண ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்கிறார், பொன்னார் சொல்லியிருக்கிறார். இல்லை ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருந்தால் இதுதான் நிலைமை. அப்போ இந்தியாவிலேயே ஹிந்தி தெரியாத அல்லது ஹிந்தியை திணிக்க விடாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இங்கே வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டை வந்து பிரிக்கணும், ரெண்டாக பிரிக்கணும், மூணாக பிரிக்கணும்னு உங்கள் லாபத்துக்காக பேசுனீங்கன்னா
இப்போ நீங்கள் அந்த அமைச்சர் சொன்னார், முன்னாள் அமைச்சர் சொன்னார்னு சொன்னீங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். பொதுமக்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, குறிப்பாக நாங்கள் இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். தினமலர் பத்திரிகை அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்குங்கிறத எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். ஆனால் தினமலரோ தொடர்ந்து தன் செய்திக்கு வலு சேர்க்கும் வகையில் கொங்கு நாடு குறித்து பல காணொளிகளை தங்கள் இணையத்தில் பரப்பி வருகிறார்களே. கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. தமிழ் மக்களை கூறு போடக்கூடிய இந்த வேலையை தினமலர் தொடர்ந்து செய்யுமானால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடும் எச்சரிக்கையாகவே இதை அந்த பத்திரிகைக்கு நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான தலைவர்களை அசிங்கப்படுத்துறது மூலமா தனக்கு ஒரு அடையாளம் வெளிச்சம் தேடுகிற கேவலமான ஜந்து இந்த அறவை கடுஞ்சந்து. எனவே இதை தவிர்க்கிறது தான் நமக்கு பெரிய வேலை. முதல்ல இதை நொட்டாங்கையில் தட்டிட்டு நீ கதறிட்டே இருக்கடா, அடையாளம் தெரியாத ஒரு அரசியல் அனாதையா நீ நிப்படான்னு சொல்லிட்டு போகணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் என்னென்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறனால, தேவை இருக்கிறனால நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்.